ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸோ பிளானட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸோ பிளானட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்டை தான் எக்ஸோ பிளானட்னு சொல்லுவாங்க. அதாவது புறக்கோள், நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இல்லாத கோளை தான் எக்ஸோ பிளானட்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எப்போ வந்து எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1917 நோட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம பிளானட்ஸ் மாதிரி இருக்கலான்றது நோட் பண்ணுறாங்க. அப்புறமா கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கு, எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 1988 நடக்குது. அதுக்கடுத்து கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க நம்மள மாதிரி பிளானட்ஸ் இருக்குது, எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குன்றது 1992 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளானட்ஸ்லாம் வந்து எர்த்து கிட்ட இருக்கா இல்லை, இந்த மாதிரி சொல்கிறீங்களே எர்த்து கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 97 பிளானட்ஸ் வந்து எர்த்து கிட்ட இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்குன்னு ரொம்ப கிட்ட இல்லை, மற்ற எக்ஸோ பிளானட்ஸை விட இந்த 97 எக்ஸோ பிளானட்ஸ் கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ எத்தனை எக்ஸோ பிளானட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட சூரிய குடும்பத்தில் இல்லாத ஒரு கோள் வேற ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட குடும்பத்தில் இருந்ததுன்னா அதைத்தான் எக்ஸோ பிளானட்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த எக்ஸோ பிளானட்ஸில் உயிரினங்கள் வாழலாம் வாழாமலும் இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் மனுஷன்கிட்ட டெக்னாலஜி பத்தலை. இன்னும் நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே எத்தனை கிரகங்களில் உயிரினம் வாழுதா வாழலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நிறையா டெக்னாலஜி தேவை. பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஸுக்கு வேற மனிதனை அனுப்ப போகிறதா சொல்லிக்கிறாங்க, அங்கே வந்து தங்க வைக்க போகிறதா, அங்கே ஒரு காலனி மாதிரி வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது சக்ஸஸ் ஆனால் இந்த மாதிரி நிறையா எக்ஸோ பிளானட்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவான் மனுஷன். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் தான் உங்கள் அப்ராக் ஜான், சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.